நாம் வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரானாலும் கொள்ளலாம். ட்வின் கிரேஜஸ் இணையத்தில் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சொன்ன அந்த டயலாக் பில்லா படத்தில் வர அஜித்குமாரோட டயலாக். சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க, அதை நம்ம கற்றுக் கொடுத்தது ஒன்று தான், நாம் வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொள்ளலாம். கேன் இதை நிறைய நேரங்களில் இளைஞர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக உணர்ச்சிவசப்பட்டு பேசி நம்மளே கேட்டிருப்போம். இந்த காணொலியில் நாம் சிந்திக்க போகிற தலைப்பு கொலை செய்யாமை. கொலை என்பது என்ன? அறமற்ற முறையில் ஒருவருடைய உயிரை மற்றவர் எடுப்பது, இதுதான் கொலை என்று இந்திய தண்டனை சட்டம் சொல்கிறது. இந்திய தண்டனை சட்டம் 309 சொல்கிறது, ஒருவருக்கு தன்னுடைய உயிரை கூட எடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது. ஒருவனுக்கு அவனுடைய உயிரை எடுத்துக்கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது என்றால் அவனால் மற்றவனுடைய உயிரை எடுப்பதற்கான அதிகாரத்தையும் கொண்டிருக்க முடியாது. எனவே கொலை என்பது ஒரு அறமற்ற செயல், அது ஒரு குற்றம், தண்டனைக்குரிய குற்றம். இது எல்லா காலகட்டத்திலும் மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, கொலை செய்யக்கூடாது. இதை நாம் சங்க இலக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் தமிழ் இலக்கியங்களும் பாரம்பரியமும் இதை அதிகமாக வலியுறுத்தி சொல்கிறது. தாய் மாணவர் பராபர கன்னி என்கிற நூலின் 54வது பாடலில் இவ்வாறு சொல்வார்: கொல்லா விரதம் ஒன்று கொண்டவரே நல்லோர், மற்ற அல்லாதார் யாரோ அறியேன் பராபரம். கொலை செய்யாதவர், கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் யாரிடம் இல்லையோ அவர்தான் நல்லவர். அந்த எண்ணம் இல்லாதவர் யாரோ, எப்படிப்பட்டவரோ என்பதை கூட நான் அறியேன் என்று சொல்வேன். நான்மணிக்கடிகை 92வது பாடல் சொல்கிறது: எல்லா இடத்தும் கொலை தீது. சிறுபஞ்ச நூல் 37வது பாடலும் அதையே தான் சொல்கிறது: கொல்லாமை நன்று கொலை தீது. இனி இவர்களே, இலக்கியங்களிலோ அல்லது யதார்த்தமான வாழ்க்கையிலோ கொலை செய்வது மிக பெரிய தீமையான காரியமாக, தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த உயிரை கொடுத்தவர் கடவுள். உயிரை கொடுத்த கடவுளை தவிர வேறு எவருக்கும் உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை, அந்த நபரை உள்ளடக்கி என்று நாம் சொல்றோம். கொலை பல வகைகளில் இருக்கிறது: கொலை, இனப்படுகொலை, தூக்கு தண்டனை, கருணை கொலை, ஆணவ கொலை, சிசு கொலை, வயிற்றில் இருக்கிற குழந்தை கொழு கருக்கொலை, இப்படியாக பல வகைகளில் இந்த கொலை காணப்படுகிறது. தூக்கு தண்டனை கூட கொலை குற்றமாகத்தான் கருதுகிறார். தண்டனை என்பது ஒருவர் செய்கிற தவறுக்கு நாம் கொடுக்கிற தண்டனை, அதன் மூலமாக அவர் அந்த குற்றத்திலிருந்து விடுபட்டு, அந்த குற்றம் செய்கிற மனநிலையிலிருந்து விடுபட்டு திருந்தி வாழ்வதற்காக. ஆனால் தூக்கு தண்டனையில் அவர் இறந்து போகிறார். இறந்து போகிற மனிதரால் எப்படி திருந்தி வாழ முடியும்? இதற்கு அவர்கள் சொல்வார்கள், அவனுடைய தண்டனையை பார்த்து மற்றொருவன் திருந்த வேண்டும், மற்றொருவன் திருந்துவதற்காக அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை சரியா? எனவே தூக்கு தண்டனை பற்றி ஏற்புடைய அல்லது ஏற்பு இல்லாதது என்ற எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் இது ஒரு வகையில் கொலை என்பதால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. கருணை கொலை. கருணை கொலை என்பது மிக அதிகமாக நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒருவர் அந்த நோயிலிருந்து மீண்டு வர முடியாத சூழலில் அவர் விருப்பப்பட்டோ அல்லது அவர்களுடைய உறவினர்களுடைய விருப்பத்தினாலோ அல்லது மருத்துவருடைய கருத்துறையின் அடிப்படையிலோ அவருக்கு மருந்து மூலமாக அல்லது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மருந்துகளை நிறுத்துவதன் மூலமாக அவருக்கு சாக வழிவிடுவது, அவருடைய சாவை வருவிப்பது, அது ஏற்புடைய செயல் அல்ல. ஏனென்றால் அதில் ஒரு உயிர் இழப்பு ஏற்படுகிறது. அது கருணை கொலை என்றாலும் கொலைதான். ஆணவ கொலை, இது அதிகமாக நமது நாட்டில் காணப்படுகிறது. சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் ஏற்படுகிற கொலை. ஒருவர் மதம் மாறுகிறார் என்றால் என்னுடைய மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாறுகிறார் என்ற எண்ணத்தில் செய்யப்படுகிற கொலை, அல்லது சாதி மறுப்பு திருமணங்கள் ஏற்படுகிற பொழுது என்னுடைய சாதிக்காரர், நான் மேல் சாதியை சார்ந்தவன், கீழ் சாதிக்காரர் ஒருவரை கல்யாணம் செய்து கொண்டார் என்பதால் அந்த சாதியை மறுப்பு எண்ணத்தை அவர்கள் உடைப்பதற்காக அல்லது என்னுடைய சாதியினுடைய இந்த கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்காக அப்படி திருமணம் செய்து கொண்ட ஒரு நபர்களை, தம்பதியரை தேடி சென்று அவர்களை கொலை செய்து
இது ஆணவ கொலை அல்லது கௌரவ கொலைன்னு சொல்லுவாங்க. இது மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. தற்கொலை கூட குற்றம் தான். அதைத்தான் இந்திய தண்டனை சட்டத்தில் சொல்லும். தன்னுடைய உயிரை எடுத்துக்கொள்வதற்கு அவருக்கு கூட உரிமை கிடையாது. தற்காப்புக்காக செய்யப்படுகிற கொலையும் கொலைதான். ஆனால் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுவதில்லை. சிசு கொலை, சிசு கொலை இப்போது அதிகமாக காணப்படுவதில்லை. ஆனால் 4-5 வயது உள்ள பெண் குழந்தைகளை சில மனித மிருகங்கள் தங்களுடைய சுகத்திற்காக அவர்களை சூறையாடி வன்புணர்வு செய்து கொள்கிறார்கள். அது கருணை சிசு கொலையாகவே அது பார்க்கப்படுகிறது. கருக்கொலை, கருக்கொலை முன்பு அவருடைய வயிற்றில் பெண் குழந்தையாக இருக்கும் என்றால் அது கருவிலேயே அது கொன்று விடாங்க. இப்போது அது வேறு விதமாக மாறியிருக்கிறது. செலக்டிவ் அபார்ஷன், செலக்டிவ் அபார்ஷன் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி வயிற்றில் ஆண் குழந்தை இருக்கான் பெண் குழந்தை இருக்கிறான்னு பார்த்து பெண் குழந்தை என்றால் அது வயிற்றிலேயே கொன்றது. இதுவும் ஒரு வகையான அபார்ஷன், அது கொலையாகத்தான் பார்க்கப்படுது. இனப்படுகொலை, இனப்படுகொலையை பற்றி நாம் அறியாத ஒன்றல்ல. ஈழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலை பற்றி நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். சிரியாவில் நடந்திருக்கிறது. ஹிட்லர் யூதர்களுக்கு எதிராக அவர்களை அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் வச்சு கொலை பண்ணியது, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த கொலைகள் எல்லாம் எதற்காக நடைபெறுகிறது? ஒன்று பழி தீர்ப்பதற்காக, அல்லது சொத்துக்காக, சுகத்திற்காக, அல்லது ஒரு தவறு செய்திருக்கிறோம் அந்த சாட்சியை மறைப்பதற்காக யார் சாட்சியாக இருக்கிறாரோ அவரை கொலை செய்வது. இப்படியாக பல காரணங்களுக்காக இந்த கொலை நடந்து கொண்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியது. கடவுள் கொடுத்த உயிரை கடவுளை தவிர மற்றவர் எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நம்ம நினைக்கலாம் இப்போ நிறைய வகையான கொலைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் எந்த கொலையும் செஞ்சதில்லை என்று நினைக்கலாம். ஆனால் நாம் எல்லாருமே ஒரு கொலையை செய்து கொண்டே இருக்கிறோம். அடுத்தவருடைய பெயரை கெடுத்து, கேரக்டர் அசாசினேஷன். இனியவர்களே, மற்றவருடைய பெயரை கெடுப்பதும் கூட ஒரு கொலை தான். அது மற்ற எல்லா கொலைக்கும் எவ்வளவு விதமான கணம் உண்டோ அதே கணத்தை கொண்டு மற்றவருடைய பெயரை கெடுக்கிறது மூலமாக அவரை இல்லாமல் போக செய்கிறோம். அதுவும் கொலை. நம்மிடம் இந்த பண்பு கூட இருக்கக்கூடாது. எந்த கொலைக்குரிய எண்ணமும் இல்லாமல் வாழ்வோம். அதுதான் தமிழருடைய வாழ்வு, அதுதான் சிறந்த வாழ்வு. நன்றி, வணக்கம். நீதான் வரலாறா? கதை நல்லா இருக்காப்பா? சரி.